தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு கோரி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அவரது கடிதத்தில் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதி குறுவை சாகுபடியை காப்பாற்ற காவிரி நீரின் தேவையை சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடகாவின் பிலிகுண்டுலுவிலிருந்து நாற்பது புள்ளி நான்கு டிஎம்சி தண்ணீர் வந்து சேர வேண்டிய நிலையில் பதினோரு புள்ளி ஆறு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார் கர்நாடகாவின் நான்கு முக்கிய அணைகளில் மொத்த கொள்ளளவான நூற்றி பதினான்கு புள்ளி ஆறு டிஎம்சி அளவில் தொன்னூற்றி ஒரு டிஎம்சி தண்ணீர் நிரம்பிய போதும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரில் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு டிஎம்சி பற்றாக்குறையாக திறந்துவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரிடம் கடந்த ஐந்து மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டும் கர்நாடகாவிற்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே முழுமையாக நிரம்பிய கபினி அணையிலிருந்து மட்டுமே கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட்டதாகவும் இதர முக்கிய அணைகளில் எண்பது சதவீதம் நீர் நிறைந்தும் அவற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா குறுவை சாகுபடி நெற்பயிர்களை காப்பாற்ற உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரி பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வரும் பதினோராம் தேதி டெல்லியில் நடக்கும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் இதே கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது